ராஜயோகம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், காசி அப்படிங்கும் போதே பல கேள்விகள் என் மனதில் யோசி அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது சார். காசிக்கு போயிட்டு நம்ம சில தலங்களுக்கு வந்து போய் பார்த்துட்டு வரலாமா, இல்லை காசிக்கு போயிட்டு நேராக அப்படியே நம்ம வீட்டுக்கு தான் வரணுமா? பொதுவாகவே காசி அப்படிங்கிற புண்ணியஸ்தலம், காசி அப்படிங்கிற பரிகாரஸ்தலம், அதாவது புண்ணியஸ்தலம் பரிகாரஸ்தலம் இரண்டையுமே வந்து தன்னகத்தை வச்சிருக்கிற புனித ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த காசிக்கு வந்து போகும் பொழுது, நீங்கள் காசிக்கு போகும் பொழுது பல்வேறு விதமான சன்னதிகளுக்கு போயிட்டு வரலாம், தவறு கிடையாதுங்க. ஆனால் காசியில் போயிட்டு கங்கையில் வந்து குளிச்சுட்டு கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணி திரும்பி வரும்பொழுது வேறு எங்கும் போகாமல் வர்றது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே சாதாரண ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னு வைங்களேன், அந்த கோயில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் வல்லமையோடு இருந்துக்கிட்டு இருக்கும். அதுவே காசிக்கு போனீங்க அப்படின்னா தொடர்ந்து வருஷம் 365 நாளைக்கு உங்களுக்கு வந்து அந்த காசியுடைய அந்த காசி ஸ்தலத்துடைய அந்த நன்மையான வைப்ரேஷன் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வேறு ஸ்தலங்களுக்கு செல்லாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். வேறு எந்த கோயிலுக்கும் போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. காசிக்கு போகும் பொழுது காசிக்கு மட்டும் போயிட்டு வர்றது நன்மையாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் வந்து அதாவது ஒருத்தருக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்லைன்னு வைங்களேன், நிம்மதியாக ரெஸ்டெடு, அதாவது நல்லா தூங்கி ரெஸ்டெடு, அல்லது ஓய்வெடு, அல்லது இந்த மாதிரியான உடற்பயிற்சி பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை மருத்துவம் சொல்லுது. ஆனால் நீங்கள் என்ன தான் 5000 ரூபாய்க்கு ஷார்ட்ஸ் வாங்கி போட்டுட்டு 1000 ரூபாய்க்கு பூட்ஸ் வாங்கி போட்டுட்டு வாக்கிங் போகிறது நடைப்பயிற்சி அப்படின்னு போகிறத விட சாதாரணமாக ஏதாவது ஒரு கோயிலில் வந்து அந்த கோபுர கலசத்தை பார்த்து 48 முறை 108 முறை வளம் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலியல் இருக்கக்கூடிய எல்லாவித உறுப்புகளும் சரியான வகையில் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் நீங்கள் உணர முடியும். பொதுவாக பொதுவாக நிறைய பேர் சொல்கிறாங்க கோயிலுக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ட்டு. புண்ணியத்துக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாக புண்ணியம் அப்படிங்கிறத விட ஒரு நடைப்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பில் வந்து வேர்வை வருது, அதன் மூலமாக ஒரு சில நோய்கள் வராமல் தற்காத்து கொள்ளக்கூடிய சுறுசுறுப்பு கிடைக்குதுங்கிறது யதார்த்தம். ஆனால் அதே நடைப்பயிற்சியை ஏதாவது ஒரு சன்னிதானத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பாட்ஸும் ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியே இயங்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையை கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தில் வந்து யாருக்கும் தெரியாத உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இவ்வளவு தாத்பரியம் இருந்த இந்த ஆன்மீகத்தில் வந்து காசிக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ யோகங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எதையதையோ எதிர்பார்த்து தியாகமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் யோகம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இந்த காசி யாத்திரை நிச்சயமாக கொடுக்கும். வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உடலுக்கும் தெம்பூட்டக்கூடிய சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். இதனை தொடர்ந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் ராஜயோகத்தை தரக்கூடிய அற்புதமான ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் எது சார்? ஓம் கிருஷ்டி வர்தனாய நம. ஓம் கிருஷ்டி வர்தனாய நம. இந்த மந்திரத்தை கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி எல்லோருமே ஏதாவது ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க, பயப்பட வேண்டாம். சார், இந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை தொடர்ந்து உங்களுடைய அனுபவம் அப்படிங்கும் போது அது வந்து எண்ணில் அடங்காதது சார். நீங்கள் பல நாடுகளுக்கு போகிறீங்க, பல தரப்பட்ட மக்களை வந்து சந்திக்கிறீங்க, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான சிறப்பான தீர்வுகளையும் கொடுக்குறீங்க சார். நீங்கள் சந்தித்த நபர்லேயே அவங்க கேட்ட கேள்வி ஒரு சிறந்த அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த அனுபவத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க சார். நான் சந்தித்த நபர் அப்படிங்கிறத விட நான் சந்தித்த பாக்கியவான்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வந்து வெவ்வேறு விதமான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அது சந்தேகத்தோடு இருந்துகிட்ருக்கலாம், சாதாரணமாக இருந்துகிட்ருக்கலாம், யதார்த்தமாக இருந்துகிட்ருக்கலாம், ஏடா கூடமாக இருந்துகிட்ருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக வந்து அவர்களுக்கு வல்லமையான பதிலை, வாழ்க்கைக்கு பயன்படும்படியான பதிலை வந்து நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்ம ராஜயோக நிகழ்ச்சி கூட. இந்த ராஜயோக நிகழ்ச்சி கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து, அதாவது கடந்த காலங்களில் நான் வந்து கனடா போயிருந்தப்போ வந்து அங்கே வந்து ஒருவர் சொல்கிறாருங்க, 37 வயசு ஆச்சு சார், எனக்கு திருமணம் நடக்குமான்னு கேட்டிருந்தாருங்க.
அவரை பார்த்து நான் சொன்னேன், ஏற்கனவே இரண்டு திருமணம் நடந்திருக்கும், இனிமேலும் திருமணம் நடக்கணுமான்னு கேட்டேன். எப்படி சார் இப்படி சொல்கிறீங்க, நான் வந்து உங்களை பார்க்குறதே ஜாதகம் பார்க்குறதுக்காக நான் வரல, இந்த கோயிலில் அதாவது ஒரு குறிப்பிட்ட கோயிலில் வந்து ஆன்மீக சொற்பொழிவு கொடுக்கறதுக்காக குறிப்பிட்ட மதத்தில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, அந்த கோயிலில் அவர் கேட்குறது, நான் உங்களை ஜாதகம் பார்க்குறதுக்காக வரலைங்க, உங்களுடைய பீச் அதாவது உங்களுடைய சொற்பொழிவுகள் உங்களுடைய ராஜயோகத்தை பார்த்து நான் நிறைய இடத்துல, அவர் வந்து காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருந்துகிட்ருக்காருங்க, அவர் வந்து நம்முடைய ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்து இதை வந்து ஒரு கிளாஸை எடுத்துகிட்டு இருக்காருங்க தன்னுடைய சொந்த செலவில். அந்தளவுக்கு வந்து ஒரு ஆர்வமாக நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஒரு மிகப்பெரிய நன்மையை அவர் மனசுக்குள்ளே ஏற்படுத்துது அப்படின்னா இந்த ராஜயோகம் நிகழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு உண்மையாலுமே மகிழ்ச்சியாக இருந்துகிட்ருக்குது. நிகழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத விட இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்குமே குடும்பத்தில் வந்து வளர்ச்சி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உண்மையான எண்ணம், திண்ணமாக இருந்துகிட்டு இருக்குங்கிறது உண்மை. ராஜயோகம் நிகழ்ச்சியின் வெற்றி அப்படிங்கிறதே உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களில் இருக்கக்கூடிய பலம் தான் அப்படின்னு சொல்லணும் சார். இன்னைக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ள பல தகவல்களை எங்களோட பங்குத்திட்டீங்க, மிக்க நன்றி. இன்னைக்கு இருக்கக்கூடிய கலிகாலத்தில் எல்லோருமே முன்னேறணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறத விட அடுத்தவங்களை விட முன்னேறணுங்கிற ஆசை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களில் வந்து திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. உலக அளவில் ஆதாரத்தோடு புகழ்பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்தித்து ஆன்மீகம், ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து, அதிர்ஷ்ட ரத்தினம், திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம் பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உண்மையோடும் உறுதியோடும் நன்மையோடும் தெரிந்து கொள்ள உங்க டிவி ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க, சாரை நேர்ல வந்து பாருங்க, சிறப்பான வாழ்க்கையை வாழுங்க. நேரில் வர முடியாதவங்க இல்லை வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கவலையே பட வேண்டாம், உங்களுக்காகவே பிரத்யேக ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. இது மட்டுமா இல்லைங்க, தினம் ஒரு திருத்தலம், அதாவது நமக்கு தெரிந்த கோவில் தெரியாத விஷயம், தெரியாத கோவில் பல சிறப்புகள், இதனை உள்ளடக்கிய ஒரு பொக்கிஷ பெட்டகம் தான் சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள் நமக்காகவே கொடுத்திருக்கிற இந்த தினம் ஒரு திருத்தலம் பொக்கிஷம். இதை வாங்கி உங்க வீட்டில் வைங்க, அப்புறம் ஏன் கவலை, கவலையே தேவையில்லை, சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பா உங்க பக்கம் இருக்கும். மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்.